Hello students. 11th standard, subject commerce, unit one, chapter two, topic types of economic activities. In our previous video, we had discussed about economic activities and non-economic activities. is the differences And now we are going to discuss about types of economic activities. So. ஸோ பொருளாதார நடவடிக்கைகளுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ டூ பாயிண்ட் ஜீரோ டூவில் டைப்ஸ் ஆஃப் எக்கானாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஸோ எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் டூ யான் மணி ஸோ முதல்ல சொல்லியிருக்கோம் எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேகன் எதுக்காக வந்து இந்த எக்கானிக் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் டு யான் மணி ஸோ எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலி பீப்புள் எங்கேஜ் தெம்செல்ஸ் இன் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் என்ன பண்ணுறாங்க அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன எப்படி என்கேஜ் பண்ணுறாங்க ரெகுலர் பேசிஸில் ஸோ ரெகுலராக என்ன பண்ணணும் அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ரெகுலராக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் என்ன பண்ணுறாங்க இந்த வேலையை எடுத்து செய்கிறாங்க அண்ட் ஆர் செட் டு பி என்கேஜ் இன் தர் ஆக்குபேஷன் ஸோ இப்படி பீப்புள் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய அந்த ரெகுலர் பேசிஸை செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்குபேஷன் சொல்கிறாங்க ஸோ பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா ஸோ ஆக்குபேஷன் மேபி கிளாஸிஃபைட் டூ த்ரீ கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஆக்குபேஷன் வந்து மூணு விதங்கள் என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ த்ரீ கேட்டகரிஸ் ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் எதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் ஸோ நம்ம முதல்லேயே பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய அந்த சார்ட்டில் பார்த்தோம் பாருங்கள் ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பேசிக்காக த்ரீ டைப்ஸ் இருக்குது இல்லையா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஸோ அதான் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ் ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பணிகள்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பிரிச்சுருக்கோம் டிவைட் பிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது வேலை சரியா எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்லுவோம் வேலை இட்ரெ ஃபர்ஸ்ட் தான் ஆக்குபேஷன் இன் விச் people ஒர்க் ஃபார் அதர்ஸ் அண்ட் கெட் remuneration இன் த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் ஆர் salaries ஸோ இந்த மாதிரியான வேலையை என்ன சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் யார்கிட்ட போய் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க கிட்ட சரியா சம் அதர் அதற்கிட்ட அதாவது அதர் என்ன பண்ணுறோம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் எதுக்காக அந்த வேலையை செய்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வேலையை அப்படின்னு சொல்லி பார்த்தனா get remuneration இன் த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் என்ன பண்றோம் நம்ம ஆக்குபேஷன் இன் பீப்புள் ஒர்க் ஃபார் அதர்ஸ் யார்கிட்ட என்ன பண்றோம் ஒர்க் ஃபார் அதர்ஸ்னால் அடுத்தவங்க நம்ம ஒர்க் பண்றோம் எதுக்காக கெட் ரெமனரேஷன் சம்பளம் வாங்குறதுக்காக அதாவது மாதிரியான நம்ம சம்பளம் வாங்குவோம் வேஜஸ் கூலி அப்படிங்கிற விஷயத்துல வாங்குவோம் அல்லது சேல்ரி சம்பளம் அப்படிங்கிற ஃபார்ம்ல வாங்குவோம் இல்லையா எ பை அதர்ஸ் எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க யார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட என்ன பண்றாங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்களை நம்ம எப்படி கால் பண்றோம் எம்ப்ளாயீஸ் சரியா அண்ட் த ஒன் ஹூ எம்ப்ளாயிஸ் அதர் இஸ் கால்ட் எம்ப்ளாயர் என்ன பண்றாங்க ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணி அமர்த்துறாரு இல்லையா அவங்களை என்னன்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம் எம்ப்ளாயர் ஸோ எம்ப்ளாயிஸ் அதர் இஸ் கால்ட் எம்ப்ளாயர் யார் வந்து நம்ம ஒருத்தரை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்களோ ஸோ வேலைக்கு வேலையை வந்து வேலைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம எப்படி கால் பண்ணுவோம் எம்ப்ளாயர் ஸோ யார் ஒருத்தர் வேலை செய்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணப்படுறாரோ அவர் யார் அந்த எம்ப்ளாயி ஒர்க்கர் சரியா பணி செய் செய்கிறவர் அந்த பணியை செய்கிறவரை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் எம்ப்ளாயர் புரியுதா அண்ட் இதிலெலாம் யாரெல்லாம் வர்றாங்க பாருங்கள் மேனேஜர்ஸ் க்ளர்க்ஸ் பேங்க் அஃபீஷியல்ஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாமே யார் எம்ப்ளாயீஸ் ஸோ மேனேஜர்ஸ் ஆகட்டும் கிளர்க்ஸ் ஆகட்டும் பேங்க் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே யார் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க அண்ட் அடுத்ததான் ஸோ எம்ப்ளாய்மெண்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னவா இருக்குது ஸோ அதனுடைய இயல்புகள் என்னென்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க தெர் இஸ் அ கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயி ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ஸோ எம்ப்ளாயருங்கிறது யாரு அந்த ஒரு ஒரு மனித ஒரு ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வேலைக்கு அமர்த்தக்கூடியவங்க தான் யாரு எம்ப்ளாயர் ஸோ அந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா அவங்க யாரு எம்ப்ளாயி ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆகுது க்ரியேட் ஆகுது யாருக்கு யார் கிடையில் இன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஸோ எதுக்காக கான்ட்ராக்ட் வருது ஸோ எம்ப்ளாயி பெர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க் எதுக்காக எதுக்காக ஸோ இந்த எம்ப்ளாயீஸை நம்ம எதுக்காக அந்த வேலையாட்களை பணியாளர்களை எதற்காக நம்ம வந்து வேலையை அமர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது சம் டாஸ்கை ஏதாவது நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு யார் தேவை இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக அவசியம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை பர்டிகுலர் டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சம் அது எதுவேனா இருக்கலாம் சம் புரொடக்ஷன் பர்பஸாக இருக்கலாம் அல்லது சம்திங் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எதுக்காக வேணாலும் என்ன பண்ணலாம் சம் மெஷினரி வந்து இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் ஸோ இதுக்காக அந்த மாதிரி இது பண்ணுறோம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ரெமினரேஷன் இஸ் கிவன் டு எம்ப்ளாயீஸ் ஃபார் டெலிவரிங் வேல்யூ ஆஃப் சர்வீஸ் அவர் என்ன மாதிரியான வேலையை செய்கிறாரோ அந்த செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய அளவிற்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சம்பளத்தை கொடுக்குறாங்க யாருக்கு இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு சரியா பணியாளருக்கு ஓகேவா அண்ட் எம்ப்ளாயீஸ் மஸ்ட் அபாய்ட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அந்த பணியாளர் என்ன பண்ணணும் மஸ்ட் அபாய்டா என்னது அவங்க அதை ஏற்றுக்கணும் எதுலாம் சேர்த்துட்டு பை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்கனைசேஷன் எங்கே வந்து வேலை செய்கிறாரோ அவங்க ஏற்றிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு என்ன பண்ணணும் அடிப்பணிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணணும் ஸோ இதுதான் என்னது அவங்களுடைய கேரக்டர்ஸ் யாருக்கு இந்த எம்ப்ளாய்மெண்டைய கேரக்டரிஸ்டிஸாக இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் ப்ரொஃபஷன் ஸோ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் சிறப்பு தொழில் ஸோ சிறப்பு தொழில் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம் ப்ரொஃபஷன் ஏதாவது நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் சம் லாயர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க profession சரியா ஸோ அதான் சொல்றோம் சொல்கிறோம் ஸோ சிறப்பான ஒரு தொழில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க சிறப்பு பெற்றவங்களா இருப்பாங்க ஸோ அதில் நிறைய நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்கள நம்ம என்னென்னு சொல்லி கால் பண்ணுவோம் இந்த profession அப்படி சொல்லிட்டு அத சிறப்புத் தொழில் அப்படி சொல்லி சொல்றோம் சரியா professions are those occupations which involve rendering of personal services of a special and expert nature என்ன பண்ணிருப்பாங்க இந்த professions particular தொழிலல செய்யக்கூடிய அந்த பணியாளர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உயர்கல்வி இருப்பார் அதே மாதிரி எக்ஸ்பர்ட் நேச்சர் இருக்கும் அவர்கிட்ட ஸோ இப்போ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ லாயர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் சம் கேசஸ் பற்றி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எப்படி அனலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் வாதாடி அதை நம்ம வெற்றிகரமாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல அவர் என்ன பண்ணியிருப்பார் சிறப்பு பெற்றவராக இருப்பார் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் சரியா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்பர்ட் நேச்சர் சரியா மோர் தேன் job. என்ன பண்றாங்க ஜாப விட ப்ரொபஷன் அப்படிங்கிறது என்னது ஒரு தொழில் சிறப்பு தொழில் அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிற விஷயத்தை விட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு விஷயத்துல எப்படி இருப்பாங்க இந்த ரொம்ப முக்கிய எல்லா வகையான ஒரு ீஸையும் தெரிஞ்சிருப்பாங்க ஒரு ஒரே வேலையில் இப்போ டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் பலவிதமான நோய்களுக்கு அவர் எந்தெந்த மருந்தை கொடுத்தா எந்தெந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அது கியூர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ அப்போது எதை விட முக்கியமானது ஒரு வேலையை காட்டிலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை காட்டிலும் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் மோர் தென் அ சரியா இட் இஸ் அ கேரியர் ஃபார் someone who is competent in their respective areas it is a career for someone who is competent in their respective areas it includes professional activities which are subject to guidelines or code of codes of conduct laid down by professional bodies those engaged in a profession are called professionals and they earn income by சார்ஜிங் ப்ரொஃபஷனல் ஃபீ சரியா ஸோ இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தொழிலை வந்து சிறப்பு தொழில் அப்படிங்கிறது அந்த தொழில் அந்த சிறப்பு தொழிலில் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளால் வழங்கப்படும் நடத்தை விதிகள் சொல்கிறோம் ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நடத்தை விதிகளாகட்டும் அல்லது வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் உட்பட்டு வழங்கக்கூடிய அந்த சேவைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சிறப்பு தொழில் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென் சிறப்பு தொழிலை வந்து மேற்கொள்பவர்களை வந்து என்ன பண்ணுறோம் சிறப்பு தொழிலாளர்கள் அதாவது இந்த ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷன் ஆர் கால்ட் ப்ரொஃபஷனல்ஸ் சிறப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் தே ன் இன்கம் ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு வருவாய் ஏற்றுறாங்க இல்லையா ஸோ பை சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல் பி ஸோ எப்படி வந்து அவங்களுடைய வருமானத்தை வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ர சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல் ஃபீ ஸோ இவங்க ப்ரொஃபஷனல் இல்லையா ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்போ அதுக்கு என்னவா கலெக்ட் பண்ணுறாங்க மணியை ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ ப்ரொஃபஷ்னல் ஃபீ அப்படிங்கிறது ஸோ தொழில் கட்டணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க அந்த ஃபீயை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதான் என்னது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது சிறப்பு தொழில் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு முதலே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் டாக்டர் ஃபீ டாக்டர்ஸ் ஃபீ இருக்கு இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுறாரு அவங்களுடைய அட்வைஸுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சேவைக்கு அவங்க சட்டன் ஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதான் ப்ரொஃபஷனல் ஃபீ அண்ட் ஸோ இந்த சிறப்பு தொழிலில் அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸில் தேர் ஷுட் பி அ சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு பெரிய அவங்க சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதான் இயல்புகளாக சொல்கிறாங்க அதில் ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய நாலேஜ் இருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அவங்க என்ன வேலையை செய்கிறாங்களோ அதில் என்ன பண்ணுவாங்க பெரிய பேரளவில் ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் இருக்கும் தேர் ஷுட் பி ஃபார்மல் அக்யூசிஷன் ஆஃப் நாலேஜ் பை த மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபார்மல் அக்யூசியேஷன் அவர்கள் அத்துறையில் வந்து முழு முழுமையான ஒரு முறையான கல்வி அறிவை பெற்றிருப்பாங்க அண்ட் தேர் சுட் பி அ கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவோம் ஒரு நெறி நெறிமுதி முறைகளுக்கு உட்பட்டு ஸோ நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சர்வீஸ் மோட்டிவ் பி அப்பர் மோஸ்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் என்ன பண்ணுவாங்க இதுல சர்வீஸ் மோட்டிவ் தான் என்ன எப்படி இருக்கும் ரொம்ப மேலோங்கி இருக்கும் அப்பர் மோஸ்ட் அப்படின்னு சொன்னா என்னது சர்வீஸ் மோட்டிவ் சேவை நோக்கம் தான் ரொம்ப என்ன இருக்கும் மேலோங்கி இருக்கும் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்போ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செய்யறவங்களுக்கு எப்படி தான் இருப்பாங்க சர்வீஸ் மோட்டிவ் தான் அப்பர் மோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்றாங்க இதோடைய கேரக்டரிஸ்டிஸ் சொல்றாங்க ஸோ அடுத்து பாருங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் தொழில் ஸோ இப்போ நம்ம ஆக்குபேஷன் அல்லது ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லுவோம் சிறப்பு தொழில்னு சொன்னோம் ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னா தொழில் சரியா பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி டேக்கன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வித் த ஆப்ஜெக்ட் டு யான் ப்ராஃபிட் த்ரோ ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறோம் ஸோ தொழில் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக இது ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி ஸோ மனிதனுடைய நடவடிக்கையாக தான் இருக்குது சரியா அண்டர் டேக்கன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் என்ன பண்ணுறாங்க ரெகுலராக அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேலை அதாவது தொழிலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க எதுக்காக பேசிஸ் வித் த ஆப்ஜெக்ட் டு யான் ப்ராஃபிட் என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் என்ன நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறாங்க ஓகேவா த்ரோ ப்ரொடக்ஷன் எதன் மூலியமா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது மூலியமாக உற்பத்தி பண்ண பொருளை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலிமா பகிர்ந்தளிக்கிறது மூலிமா அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறோம் ஸோ எதன் மூலிமா அவங்க கொள்முதல் விற்பனை ஸோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணுறாங்க எதை குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஸோ இதுதான் இப்போ இது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குது இல்லையா ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆக்டிவிட்டி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ன நடக்கும் இங்கே நடக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் எதுக்காக செய்கிறோம் ப்ராஃபிட் மோட்டிவ்காக ஏவன் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் எது என்னென்ன பர்பஸெல்லாம் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அந்த குட்ஸை பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அதனுடைய சேவையை கொடுத்து அதன் மூலியமாக நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா அடுத்து பாருங்கள் பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிற தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வரவிலக்கம் கொடுத்துருக்குறாங்க இட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஒரு செயல்பாடு இன்வால்விங் ரெகுலர் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்க இன்வால்விங் ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஒரு தொடர்ந்து ஒரு உற்பத்தியை கொடுக்குறாங்க அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருளை உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணுறாங்க எதை எதையும் குட்ஸையும் சர்வீசஸையும் ஃபார் சேல் அது மட்டும் இல்லாமல் விற்பனை செய்கிறாங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க விற்பனை செய்கிறது மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க உற்பத்தி பண்ண பொருளை ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸோ மாற்றிக்கிறாங்க வித் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் எதுக்காக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாங்க சரியா ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க அந்த குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஏர்னிங் ப்ராஃபிட்காக ஓகேவா அக்காடி அங்கே அடுத்து பார்த்து இன்னொரு இன்னொரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட் இது என்னது இது ஒரு பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்கிறார் யாரு ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்ன சொல்றாரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார நடவடிக்கை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்றாங்க எதுக்காக ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் ஸோ ப்ராஃபிட்டை வந்து சம்பாதிக்கணும் வருவாயை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க அண்ட் அடுத்ததான் அடுத்த டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க அக்கார்டிங் டு ஹெச் ஹேனி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஹெ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் அ ஹியூமன் ஆக்டிவிட்டி டெரெக்டர் டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஆர் அக்யூரிங் வெல்த் த்ரூ பைங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி சரியா டெரெக்டர் டுவர்ட்ஸ் எதுக்காக ப்ரொடியூசிங் அண்ட் அக்யூரிங் வெல்த் எதுக்காக ச பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ என்ன பண்ணுறாங்க சம் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க த்ரோ பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுறோம் இந்த பைஸ் குட்ஸை குட்ஸையும் குட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்தி அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அக்யூரிங் வெல்த் சரியா அந்த வெல்த்தை நம்ம ஏர்ன் பண்ணுறோம் சரியா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க ஹெச் ஹேனி அப்படிங்கிறவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அடுத்து பாருங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கனெக்டட் வித் ரைஸிங் ப்ரொடியூசிங் ஆர் ப்ர ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள்லாம் எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித் ரைசிங் ப்ரொடியூசிங் ப்ராசசிங் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுறாங்க இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் எது பிஸ்னஸ் ஸோ இண்டஸ்ட்ரி ஸோ இண்டஸ்ட்ரினது ஒரு தொழில் நிறுவனம் சரியா ஸோ அது என்ன பண்ணுறது இண்டஸ்ட்ரி கிரியேட் ஃபார்ம் யூட்டிலிட்டி டு குட்ஸ் பை பிரிங்கிங் மெட்டீரியல்ஸ் இன் த ஃபார்ம் which இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் intermediate consumption. என்ன பண்ணுறோம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரா மெட்டீரியல் into ஒரு finished product. சரியா ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம் ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் சரியா ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரா மெட்டீரியல் ஸோ அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ எதுக்காக ஸோ இந்த இன்டர்மீடியேட் கன்சியூம்ஷனுக்காக ஸோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ யூஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுடைய மற்ற ஜென்ரல் பப்ளிக்ஸுக்கு தேவையான அந்த கன்சூம்ஷன் நுகர்வுக்காக பயன்பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் குட்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சரியா

அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ் ஸோ இது இல்லாத்தையும் அந்த மூணு பற்றினா ஒரு நிறைய கிரிட்டீரியாஸ் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதை க்ளியர் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ கிளாஸிபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அன்டில் தன் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்